வெல்கம் பேக் டு மை சேனல் கன்னியாகுமரி வ்ளாக்ஸ் பை கேமிங் ஆஃப்ஸ். நான் என்னன்னா காலையில வந்து ஒரு ஆட் போட்டு இப்ப பாத்திருப்பீங்க, அந்த பெஸ்ட் கார் வந்து இலவச சிகிச்சை போடுறாங்க. இந்த ரெண்டாவது என்ன செய்யணும்னா, நான் எதுவா இருந்தாலுமே ஒரு சாப்பாடு போட்டா கூட நான் சாப்பிட்டுதான் உண்மையை சொல்லுவேன், அது என்னுடைய இயற்கை. இப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய பேக் பேன் டிஸ்க் பேட்ச் ப்ராப்ளம் இருந்து அப்ப நான் இருந்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துறேன். இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தப்ப வந்து ஜஸ்ட் வந்து 10 minutes தான், அது வந்து நல்ல ட்ரீட்மெண்ட்ல தான் பண்ணி தந்தாங்க, பரவாயில்ல. அது மாதிரி இன்னி ஒரு ஆளுங்க வந்து சார் வந்து கால் வலிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, ஜஸ்ட் 20 minutesல கிளியர் ஆச்சு. அவங்க சொன்ன உடனே நான் வந்து நினைச்சிடறேன், எதுவுமே நம்ம வந்து கேட்கறத விட அதை செய்யல காட்டினதுனால நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், டிஸ்க் பேட்ச் ப்ராப்ளம் பரவாயில்ல. அதாவது கிடந்த எனக்கு ஒரு பெயின் எல்லாம் இருக்கும், அந்த பெயின் இல்லை. இப்போ அதை பற்றி இந்த டாக்டர் வந்து ஜஸ்ட் உங்கள்கிட்ட பேசுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், நான் ஹீலன் ஃபீல்ட் டிசி மக்கு பஞ்சர் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். இங்கே என்னோடய ஸ்டூடெண்ட் பெஸ்ட் கேர் அக்குபஞ்சர் கிளினிக் அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ண முதல் நாள் நம்ம என்ன பண்ணோம், இலவச ஃப்ரீ கேம்ப் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் நம்ம ஃப்ரீயாக நம்ம கேம்ப் நடத்தணும். அதில் 2 நாள் நிறைய நண்பர்கள் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு ரிசல்ட்டுக்கு நல்லபடியாக உடனே ரிசல்ட்டு கிடைச்சது. இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் உடம்புல தோன்றக்கூடிய உடம்பில் தோன்றக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் தீர்வாக இந்த அக்குபஞ்சரில் கண்டிப்பாக இருக்குது. உடம்புல இயற்கையாக தோன்றக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் இந்த அக்குபஞ்சர் ஒரு நிரந்தர தீர்வு தரக்கூடியதாக இருக்கும். இது எப்படி இயங்குது அப்படின்னா, இன்டர்னல் ஆர்கன்ஸில் என்ன இயக்க குறைபாடு ஏற்பட்டிருக்கு, அது என்ன எனர்ஜி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம நாடி மூலமாக பரிசீலனை செய்து என்ன எனர்ஜி குறைஞ்சிருக்குங்கிறத நீடில் மூலமாக நீடில் செலுத்தி சார் என்ன எனர்ஜி குறைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சி அவங்களுக்கு எந்த அக்குபஞ்சர் புள்ளியை தூண்டணும் அப்படிங்கிறத தூண்டுவது மூலமாக 20 நிமிஷத்துலேருந்து 28 நிமிஷத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை 2 நாள் இந்த மருத்துவத்தில் கொடுக்க முடியும். 2 நாள் காலிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, அது ஒரே உடனடியாக ரிசல்ட்டும் கிடைச்சது. எல்லா புகழும் இறைவனுக்கு. நம்ம அக்குபஞ்சரில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதில் நம்ம கப்பிங் தெரப்பி அப்படின்னு சொல்ல கப்பிங் தெரப்பி ட்ரீட்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போல் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ அக்குபஞ்சர், அக்குபஞ்சர் அப்படிங்கிறது டிசிஎம் அக்குபஞ்சர் கான்செப்டில் இருக்கக்கூடிய மாக்சிபூஷன், கப்பிங் தெரப்பி, ரெஃப்ரக்ஸாலஜி, எலக்ட்ரோ அக்குபஞ்சர், இந்த மாதிரியான முழுமையான அக்குபஞ்சர் மருத்துவமாக சிகிச்சையாக இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, அவங்க வந்து என்னன்னா, இது வந்து முழுக்க முழுக்க உண்மை. ஏன்னா வந்து நான் வந்து எதுவுமே சொன்னல முதல்ல, எதுவுமே நான் வந்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் பண்ணியிருக்கிறேன். அதனால அதாவது 20 minutes அவங்க சொன்னாங்களா, அது எதார்த்த உண்மை அதுதான். இப்போ கால் வலிக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்க, என்ன சொன்னாங்க, இதுதான் கால் வலி வந்து எனக்கு குறைஞ்சி. இப்போ எனக்கு இந்த டிஸ்க் பேட்ச் ப்ராப்ளம் எவ்வளோ நாளாக இருக்குது, ஜஸ்ட் அவன் முடித்த உடனே அந்த எலிப்பம் தெரியும், ஒரு பெயின், அந்த பெயின் இல்லை, அது உடனே குணாகணும் இல்லை. ஒன்றுமே ஒன்று எது வந்தாலும் மாத்திரை இல்லை, நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் குணமாக்குவாங்க. இப்போ எதுவுமே உடனே குணமாகாது, அது நமக்கு கரெக்டாக தெரியுது, இது பண்ணால் இது குறையுது, அப்போ கண்டிப்பாக இதனுடைய விளைவு வந்து நமக்கு நல்லா இருக்கும். இப்போ இது எங்கே இருக்குன்னா, அந்த புதுப்பள்ளி இருக்கலாம், நமக்கு எல்லாருமே இந்த புதுப்பள்ளி பக்கத்தில் வந்து ஒரு இந்த இப்போ வந்து இது எங்கே இருக்குன்னா, அந்த புதுப்பள்ளி பக்கத்தில் ஜெயலலாப்தி வீட்டில் தான் நடக்கும் பெஸ்ட் கேர் அக்குபஞ்சர். ஓகே, எல்லாரும் நல்லா ஆதரவு கொடுங்க. ஏற்கனவே நான் ஸ்டார்டிங் வந்து நம்ம எம்எல்ஏ பிரின்ஸ் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தோம், அதெல்லாம் போட்டிருந்தோம். நல்ல ட்ரீட்மெண்ட், அதாவது எந்த குறையும் இல்லை. நம்ம வந்து நோய் இப்போ மருந்துகளை விட மருந்து இல்லாமல் அக்குபஞ்சர் நல்ல ட்ரீட்மெண்ட் தராங்க, எல்லோரும் நல்ல ஆதரவு கொடுங்க. ஓகே, இது வந்து கப்பிங் தெரப்பி, வேஸ்ட் பிளட்டை வெளியே தள்ளி. இன்னொன்று இது என்னன்னா எலக்ட்ரோ அக்குபஞ்சர் நீடில் ஸ்டிமுலேட்டர், அதாவது பார்த்துங்க, இது யூஸ் என்னது, அக்குபஞ்சர் புள்ளிகளை தூண்ட செய்யும். இது வந்து அக்குபஞ்சர் புள்ளிகள் ஓகே பாயிண்ட், இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் தூண்டக்கூடிய ஒரு மிஷின், அதாவது அக்குபஞ்சர் நீடில் ஸ்டிமுலேட்டர். ஓகே, நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் தராங்க, எல்லாரும் வாருங்க, நல்ல ஆதரவு கொடுங்க. கிளாஸ் எப்போன்னா வார வாரம் சனிக்கிழமை முன்னேற கிளாஸ் நடத்துனாங்க, வாரந்தோறும் நீங்கள் ஜாயின் பண்ணி நல்லா பயன்பெறுங்க. இப்போ பார்த்தீங்களா, இவங்க வந்து இந்த குதிக்கால் வலி, ரெண்டு குதிக்கால் நல்ல வலியாக இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, அந்த நீரில் உள்ள போட்டது நாங்கள் காட்டல, இப்போ முடிஞ்சாச்சு. இந்த அவங்ககிட்ட வந்து நம்ம ஒரு பேட்டி கேட்க போகிறோம், அந்த வலி எப்படி இருக்குன்னு உள்ளதை கேட்க போகிறோம். அப்போ அவங்க முடிஞ்சாச்சு பாருங்க. சரி சார், சார் இந்த பார்த்தீங்களா, அவங்க நடக்கிறாங்க, நினைங்க இப்போ ஒரு ஆள் கால் குதிக்கால் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, இப்போ அவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நடந்தாங்க, நடந்துட்டு அவங்கள்ட்ட வந்து நம்ம ஒரு பேட்டி கேட்க போகிறோம், எப்படி இந்த வலி எப்படி இருந்துச்சு பாருங்க. இதில் எவ்வளோ எடுத்துருந்தோம், இப்போ வந்து நாங்கள் ஒரு 10 நிமிஷம்னால கால் புதுக்கால் வலியாக இருந்தீங்க, இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தப்பறம் எப்படி இருக்கு உங்கள் வலி? நீங்கள் ஃபஸ்ட்டு காமனுக்குன்னு அங்கே வெயிட் பண்ணிட்டீங்க, அங்கே இருந்தீங்க, இப்போ வந்து எப்படி இருக்கு? எனக்கு ஆக்சுவலாக வந்து வந்து கொஞ்சம் காலை கீழே வைக்காமல் இருந்துட்டு 2 கரை தரையில் வைக்கும் போது தான் வலி வரும்.
அந்த குதிகால் இந்த இடத்துல நல்ல வலி வரும். நல்ல வலி வரும் இந்த இடத்துல. ரெண்டு கால்லயே. ரெண்டு கால். இப்போ இப்ப நான் ஒரு டீட்டல் பண்ணுற 20 நிமிஷம் இல்ல 6 மணிக்கு ஒரு மேலே நான் படுத்து கிடந்தேன். யூசுவலா இப்படி 6 மணிக்கு ஒரு படுத்து கிடந்துட்டு எந்திச்சு காலை கீழ வைக்கும்போது உடனே வலி வரும். ஒரு ரெண்டு வாட்டியாச்சும் வலி வரும். ரெண்டு வாட்டி காலை கீழ வைக்கும்போது வலி வரும். ஆனா இப்போ இவங்க எல்லாரும் படுத்துட்டு இப்ப அவங்க ரெண்டா குத்துனாங்கல்ல அப்ப அவ்வளவு வலி ஒண்ணுமே எனக்கு தெரியல. பாத்துக்கிட்டீங்க இப்ப வந்து இது எதார்த்த உண்மை. இல்லை என்னுடைய டிஸ்க் பேட்ச் வந்து கரெக்ட் 2 வருஷம் 3 வருஷத்துல அவங்க தந்தையில் வலி குறைஞ்சி அதே மாதிரி உஸ்தாத் அவங்க வந்தாங்க அவங்களும் பேட்டி தந்தாங்க அவங்களுடைய கால் வலி குறைஞ்சி ரெண்டாவது இப்போ பார்த்தீங்களா இவங்களுக்கு குதி கால் வலி ஒரு 6 மணிக்கு நல்ல பையனாக இருந்து ஒரு இது கால் வர ஊசி குத்துவாங்க அதெல்லாம் காட்டலை ஏன்னா ஃபஸ்ட் பயந்துடக்கூடாதே அது ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் இறம்பு குத்தின மாதிரி தான் இருக்கும் அப்போ அவங்ககிட்ட இது வலியும் குறைஞ்சிங்க இப்போ நீங்கள் வந்து இதை மாதிரி எல்லாருமே ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக மருந்தே கிடையாது சின்ன ஒரு நீடில் தான் எல்லாமே அல்லாவுடைய நாட்டம் கொண்டு தான் அல்லாவுடைய இது கொண்டு எல்லாமே என்ன பண்ணும் இருந்தாலும் நமக்கு மருந்துகளையும் சொல்லி யார் கிடக்க முடியாது புரியுது அப்போ சின்ன ஒரு நீர்னால கண்டிப்பா நல்ல ஒரு பலன் கிடைக்குது எல்லாரும் வந்து பயன்பெறுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு டெய்லி வந்து இங்க குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து சாயங்காலம் 4 டு 7 வந்து டாக்டர் மேரிஸ்டெல்லா வந்து எம்பிபிஎஸ் பிசிஹெச் டாக்டர் வராங்க வந்து பயன்பெற மாதிரி கேட்டுக்கோங்க இப்போ மாலிக் அவங்களுக்கு வந்து கை வலியோட வந்திருக்காங்க இந்த கை பாத்தீங்களா எல்லாருக்குமே நான் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கை வலிக்கு இது மாதிரி அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணுறேன் 2 நீடில் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு நான் கால் திரும்ப இங்கே கூட பண்ணுறாங்க ஓகே அது மாதிரி நான் இங்கே இருக்கு ஓகே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் தருவ தலையில் இங்கே ஒன்று வரும் ஓகே இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க முடிச்சு அவங்ககிட்ட கேட்போம் எப்படின்னு சொல்லி ஒரு 5 மினிட்ஸ் எவ்வளோ நேரம் 20 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு பிறகு அந்த அவங்க சொல்லுவாங்க அதனுடைய இதை பற்றி நம்ம ரெண்டாக கேட்கலாம் மலிக் பாய் இப்போ சொல்லுங்களா எப்படி இருக்கு வலி பரவாயில்ல ஆனால் வந்து பரவாயில்லைஞ்சு அப்படியே விட்டுறாதீங்க இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க சொல்லுவாங்க வாரத்து ஒர்க்கு என்ன பண்ண ஏன்னா வந்து இது வந்து நம்ம மெடிசின் இல்லாதது அப்போ மெடிசின் இல்லாமல் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு இந்த நூடி நீடில் தான் இந்த நீடில் வந்து உடம்புல இருக்கலாம் அந்த அனைத்து அதான் சின்ன பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பாயிண்ட் தான் நம்ம நோயை குணமாக்கு எந்த இதாக இருந்தாலும் சரி தான் அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே என்னச்சு சீக்கிரம் குணம் ஆனிச்சுன்னா இதோடு விடக்கூடாது திரும்ப அவங்க சொல்லுவாங்க இந்த நாள் வந்து ஃபாலோ பண்ணாலே நல்ல குணம் கிடைக்கும் ஓகே